ஹாய், ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட். ஸோ பெட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது டாக்ஸ் தாங்க. பட் ஆனால் எல்லாருனாலையும் வந்து டாக்ஸ் வந்து ஈஸியாக வளர்க்க முடியாது, பிகாஸ் டாக்ஸுக்கு வந்து சில மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்ஸ் கூட, கொஞ்சம் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகணும் ரெகுலராக, இந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் வீட்டில். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கனால டாக்ஸ் வந்து எல்லாருனாலையும் ஈஸியாக வளர்க்க முடியாது. பட் ஆனால் எல்லாருக்கும் பெட் வளர்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும். பட் ஓகே, டாக்ஸ் தான் வளர்க்க முடியாது அப்படின்றனால யாரும் வந்து பெருசாக வேற பெட்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, உங்களால் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு கம்பேனியனாக ஏதாவது ஒரு பெட்ஸ் வந்து எனக்கு வேணும், பட் ஆனால் அவ்வளோக்கா என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, லோ மெயின்டெனன்ஸாகவும் சின்ன ஸ்பேஸில் வந்து வச்சுக்கக்கூடிய பெட்டாகவும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட் வந்து வாங்கலாம். ஸோ அகெயின் வந்து டாக் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக பிடிச்சிடும், பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. பட் ஆனால் கேட்ஸும் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு நல்ல பெட்டு தான், அதை பற்றி பெருசாக யாருக்கும் தெரியறதில்ல. இன்றைக்கி வந்து கேட்ஸ் வளர்க்குறது, சப்போஸ் நீங்கள் கேட் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன மாதிரி என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கேட் வந்து டாக் கம்பேர் பண்ணக்குள்ளே லோ மெயின்டெனன்ஸ் தான். அதாவது நீங்கள் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகணும், கேட்ஸ்க்கு அப்படி இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட நீங்கள் வளர்த்துக்கலாம், நிறையா வந்து ஸ்பேஸ் தேவைப்படாது. ஸோ யூரின் மோஷன்லாம் வந்துட்டு நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு லிட்டர் பாக்ஸ் வச்சுட்டு அதில் பழக்கிட்டிங்கன்னா கேட்ஸ் வந்து அவங்களே வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க, அதுலேயே வந்து யூரின் மோஷன்லாம் போய்ப்பாங்க. ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து டாக்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ளே கேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, டெய்லியும் வந்து உங்கள் பெட்ஸ் கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் ஒரு கம்பேனியனாக வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு வேணும், சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் என்னால் பெட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட்ஸ் வாங்கலாம். ஸோ கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, பெருசாக நீங்கள் வந்து விளையாடணுன்னா யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காது. கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும், டாய்ஸே இல்லைனா கூட சும்மாவே உட்காந்துட்டு ஏதாவது டிவிலாம் கூட பார்க்குற கேட்ஸ் எல்லாம் இருக்குது, சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அமைதியாக உட்காந்து வந்து கேட்ஸ் பார்த்துட்டு இருக்கும். டாக்ஸ் மாதிரி வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து தேவைப்படாது. அண்ட் சப்போஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான பர்சன், ரொம்ப குவயட்டான பர்சன், எனக்கு வந்து அதிகமாக சத்தம்லாம் பிடிக்காது, பட் ஆனால் ஒரு இந்த கம்பேனியன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை, அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கீங்க, பெட்ஸ் வந்து ரொம்ப லவுட் நாய்ஸஸ் உள்ள பெட்ஸ் வளர்க்க முடியாது, அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து கம்மி ஸ்பேஸில் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி பெட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கேட்ஸ் வந்து குவயட்டான லைஃப் ஸ்டைலுக்கு மட்டும்தான் செட் ஆகுமா? நான் வந்து கொஞ்சம் பிஸியான பர்சன், எங்கள் வீட்டில் நிறையா பேர் இருப்பாங்க, டாக்ஸும் இருக்கும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கும் செட் ஆகுமான்னா ஆப்வியஸாக செட் ஆகும். எல்லா கேட்ஸும் வந்து குவயட்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில கேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸி லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிரும், சில கேட்ஸ் வந்து கேட்ஸ் வந்து பிஸி லைஃப் ஸ்டைல் அண்ட் குவயட் லைஃப் ஸ்டைல் ரெண்டுக்குமே வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிரும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த அப்ரிங்கிங்கில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றதுல தான் வந்து உங்கள் கேட் வந்து எப்படி பிஸி லைஃப் ஸ்டைலுக்கும் செட் ஆகுமா இல்லை குவைட் லைஃப் ஸ்டைலுக்கும் செட் ஆகுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் விஷயம் வந்து நீங்கள் குட்டி பூனைக்குட்டி வந்து எடுக்கும்போதே நீங்கள் பார்த்து எடுக்கணும். சப்போஸ் அதனோட அம்மாவோ இல்லை அப்பாவோ அந்த மாதிரி வந்து ரொம்ப மூடியான கேட்டாக இருக்குது, அவ்வளோவா வந்து மிங்கிள் ஆகாது, ரொம்ப குவைட்டான கேட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக மிங்கிள் ஆகிறது, மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அதனோட அம்மா கேட்டோ அப்பா கேட்டெலாம் ரொம்ப சோஷியலாக இருக்குது, ஈஸியாக பீப்புள் கூட மிங்கிள் ஆகிடும் அப்படின்னா அந்த கேட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு கொஞ்சம் வளர்ந்த குட்டி அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதில் சப்போஸ் பேட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, குட்டியில் வந்து யாரோ அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி பீப்புளோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் குட்டியில் ஒரு 2 மந்த்ஸ் குட்டியிலேருந்து எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் மட்டும் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயின் திங். இது இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், மற்றபடி ரொம்ப டாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கேட்ஸ் வந்து ரொம்ப க்ளீனான பெட்ஸ், அவங்களே வந்து அவங்கள க்ளீன் பண்ணிப்பாங்க, பட் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் குளிப்பாட்டுறதுனாலும் குளிப்பாட்டலாம். ஸோ கேட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து கேட்டோட முடி வந்து அலர்ஜி இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கேட் வாங்காதீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகாது.
அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து வெஜிடேரியன் தான், நாங்கள் வந்து வெஜிடேரியன் ஹவுஸ் ஹோல்டு, எங்கள் வீட்டில் வந்து எக்கு கூட பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வெறும் பால் தயிர்லேயே வந்து கேட்டை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி மட்டும் பண்ணாதீங்க. ஸோ கேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி கார்னிவோர்ஸ். ஸோ டாக்ஸ் கூட வந்து ஆம்னிவோர்ஸ், அதாவது அவங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடக்கூடிய, மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே சாப்பிடக்கூடிய அனிமல் வந்து டாக்ஸ். பட் ஆனால் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்க கார்னிவோர்ஸ். ஸோ இந்த டைகர், சீட்டா இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தது தான் வந்து கேட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் கொடுத்து தான் ஆகணும். சப்போஸ் உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கேட்ஸ் வந்து ஹாஃப் ஸ்ட்ரேவாக கூட வளர்த்திக்கலாம். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் கேட்ஸ் வந்து ஃபுல் டைம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னாலும் வளர்த்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பாதி டைம் வந்து அது வெளில போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் போயிட்டு எலியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் நீங்கள் அப்படியும் வளர்த்திக்கலாம். கேட்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆவாங்க. வெஜிடேரியன் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்க ஏதாவது பெட்டு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்கலாம், இல்லைனா ராபிட்ஸ் வளர்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பெட்ஸ். அண்ட் கம்பேர்ட் டு டாக்ஸ், கேட்ஸ் வந்து அவ்வளோவா சிக்கெல்லாம் ஆகாது, ரொம்ப ரேராக தான் ஆகும். சில டைம்ஸ் ஆகும், நீங்கள் ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் கொடுத்து கேர் கொடுத்துட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போகிறதுலாம் வராது. டிவார்மிங் வேக்சினேஷன் அண்ட் ஃபுட் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் சில விஷயம் கேட்ஸ் வளர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன பெட் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், பை.